to start this year with a promise message. Now, Bishop Dr. Nithyaraj, founder of JCYM, will share the word of God. புது வருடம் வந்தாலே வாக்குத்தத்தோடு ஆரம்பிப்பதுதான் நமது வழக்கம். இப்பொழுதும் இயேசு நித்தியச்சுகிற ஊழியத்தின் ஸ்தாபன தலைவர் பேராயர் டாக்டர் ஏ நித்யராஜ் உங்களுக்காக வாக்குத்த செய்தியை பகிர்ந்து கொள்வார். ஜெபத்தோடு கேளுங்கள். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கிருபையாக கர்த்தர் ஒரு புதிய ஆண்டை நம்ம கூட்டிக் கொடுத்துருக்கிறார். இந்த 2019 ஆண்டவரே, உங்களுடைய தேவ பிள்ளைக்கு என்ன வார்த்தை என்று நான் ஜபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் திட்டமாய் ஜபத்திலே தரிசனமாகி சங்கீதங்களின் புஸ்தகம் 85 சங்கீதம் 12 வசனத்தை ஆண்டவர் ஜபத்திலே காண்பித்தார். வாசிக்க கேட்போம். சங்கீதம் 85:12. கர்த்தர் நன்மையானதை தருவார். கர்த்தர் நன்மையானதை தருவார். நானும் என் தம்பியும் கரங்கோத்து 40 நாட்கள் ஜபம் பண்ணி கொண்டிருந்தோம். ஆண்டவரே, புதிய ஆண்டுக்கு ஒரு வார்த்தை சொல்லும், புதிய ஆடுகள் வாக்குத்தத்தை சொல்லும். ஆண்டவர் திட்டமாக சொன்னார், கர்த்தர் நன்மையானதை தருவார். நன்மை என்று சொன்னால் தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் என்று பொருள் கொடுக்கும். வீடு என்பது கர்த்தர் கொடுக்கும் நன்மை, சுகம் என்பது கர்த்தர் கொடுக்கும் நன்மை, வருமானம் என்பது கர்த்தர் கொடுக்கும் நன்மை, பிள்ளைகள் கல்வி ஞானது கர்த்தர் கொடுக்கும் நன்மை, செழிப்பு என்பது கர்த்தர் கொடுக்கும் நன்மை. இயேசு நாம தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், 2019 நீங்கள் தீமையை பார்ப்பதில்லை, கர்த்தர் நன்மையாண்டு தருவார். சங்கீதம் 84:11 வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதார், நன்மையை வழங்காமல் இருக்க மாட்டார். மத்தேயு 7:11 வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. சொல்றாரு, ஜபமனவர்களுக்கு நிச்சயமாய் நன்மைகளை கொடுப்பேன். ரோமரி புஸ்தகம் 8:28 வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவரை நேசிக்கிறவர்களுக்கு நன்மையை கட்டாயம் தருவாராம். சங்கீதங்களின் புஸ்தகம் 119 68 வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். நன்மை செய்கிற தேவனா, நல்லவர் ஒரு நாளும் தீமை செய்ய மாட்டார், நன்மை செய்கிற தேவனம். நீங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் 103:5 வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். நம்முடைய வாயை நன்மையினால திருப்திப்படுத்துகிறாராம். நீங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் 65:11 வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுறார். ஒரு வருஷம் பறக்கும் பொழுது ஆண்டவர் எதனால் முடிசூட்டுறாராம், நன்மையினால் முடிசூட்டுறாராம். அப்படின்னா இந்த 2019 கர்த்தர் தீமையை தருவதில்லை, நன்மையான அள்ளி கொடுக்க போகிறார். நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள், நன்மையை வழங்காமல் இருக்க மாட்டார், நிச்சயமாக நன்மை தருவார். நேசுவுக்கு நன்மை தருகிறார், நல்லவர், நன்மை செய்கிற தேவன். நன்மையினால் திருப்திப்படுத்துகிறாராம், நன்மையினால் முடிசூட்டுவாராம். அன்பு விசுவாசியே, ஐயா இந்த 2019 எப்படி இருக்கு தெரியலையே, ஒரு எதிர்பார்ப்போடு கூட ஒரு ஆவலோடு கூட தேவ சுத்தர் அழுது ஜெபித்து இந்த புதிய ஆண்டு தொடங்க இருக்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை நன்மை, உங்கள் குடும்பத்தில் நன்மை, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை நன்மை, உங்கள் தொழில் வியாபாரத்தில் நன்மை, பொருளாதாரத்தில் நன்மை, ஊழியத்தை பார்த்து நன்மை. ஒருவேளை உங்கள் பிள்ளைங்க திருமணத்துக்காக ரொம்ப நாளாக ஜெபிச்சிருக்கீங்களா, இந்த ஆண்டு திருமண வாழ்க்கை கர்த்தர் அமைத்து கொடுப்பார், திருமணம் நன்மை கைகூடி வரும். வேலை இல்லையா, நல்லா படிச்சிருக்கிற வேலைக்காக ரொம்ப நாளாக ஜெபிக்கிற சொன்னால் வேலையின் நன்மை கத்திரி தான் கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். என் தொழில் வியாபாரம் போன வருஷம் ரொம்ப மங்கிருச்சியா, முன்னேற்றமே இல்லை சொல்லிக்கலாம், தொழில் வியாபாரத்தை ஆசீர்வித்து லாபத்தையும் செழிப்பையும் கொடுத்து நன்மையை கத்த கட்டளிடுவார். இந்த ஆண்டு இயேசுவின் நாமத்தினாலே கத்து நன்மையாக தருவார் என்ற வார்த்தையை அறிக்கை பண்ணி கொண்டே இருங்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபம் பண்ணு, படிக்க விட்டு எடுத்த பிறகு கர்த்தர் எனக்கு நன்மையானதை தருவார், நன்மையை வழங்காமல் இருக்க மாட்டார், நன்மையாக நிரப்புவார், நன்மையினால் முடிசூட்டுவார், நன்மையை அள்ளி கொடுப்பார், நன்மைகளின் தேவனவர், நல்லவர் என்று அறிக்கை பண்ணி கொண்டே இருங்கள். கர்த்தர் நன்மையாக கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். போகட்டும். செய்தியின் தலைப்பு 2019 கர்த்தர் எப்படிப்பட்ட நன்மைகளை தருவார். ஒரு 3 குறிப்பை ரொம்ப சுருக்கமாக சொல்லி நானும் என் தம்பியை சேர்ந்து கடைசியாக ஜெபம் பண்ணுவோம். நீங்கள் ஒழுசை ஜெபியுங்கள், கர்த்தர் நன்மையானு தருவார். முதல் குறிப்பு எப்படிப்பட்ட நன்மை தருவாராம், உபாகம புஸ்தகம் 28:11 உங்களுக்கு கொடுப்பேன் என்று
கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். இங்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் மோசே மூலமாக சொல்கிறாரு, நான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். எப்படி ஆசீர்வதிக்கப்படுற சொன்னால், நீ உன் பிள்ளைங்க கர்ப்பகணி எல்லா மிருக எல்லாவற்றிலும் நன்மையை கட்டளிடுவேன். எப்படிப்பட்ட நன்மையாம், பரிபூர்ண நன்மையை கட்டளிடுவேன். ஃபுல்னஸ் பிளஸ்ஸிங், முதல் குறிப்பு, ஆண்டவர் இந்த ஆண்டு உங்களுக்கு நன்மை தரப்போகிறார். அந்த நன்மையில் ஒரு பரிபூரத்தை காண்பீர்கள். சில பேருக்கு நன்மை கிடைக்கும், அந்த நன்மை ஒரு குறைவு இருக்கும். வீடு கட்டிட்டேன்னு வாங்க, வீடு வாங்கிட்டேன்னு அதில் ஒரு குறை இருக்கும். தண்ணி ப்ராப்ளம் பிரதர், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு 3 மாதம் கஷ்டப்பட்டால் போதும், ஆனால் வீடு நல்லா இருக்கணும், அது நன்மை கிடையாது. அந்த நன்மையில் குறைவு இருக்குது. சில பேர் குழந்தை இல்லைன்னு சோகணும், குழந்தை பிறகு அந்த குழந்தையோட சரீரத்தை ஏதாவது ஒரு குறைவு காணப்படும். திருமணம் ஆகலை, திருமண பந்தத்துக்காக சோகணும், திருமணம் ஆன பிறகு திருமண வாழ்க்கை ஒரு குறைவு இருக்கும். நான் சொல்கிறேன், நம்முடைய தேவன் நன்மை கொடுத்தால், தேங்க்யூ லார்ட், அவர் நன்மைகளின் நாயகன், நன்மைகளின் தலைவன், நன்மைகளுக்கு தளபதி, அவர் நன்மைகளை அள்ளி கொடுக்குறவர். அவர் கொடுத்தால் முதலாவது பரிபூர்ணமான நன்மையை கட்டளிடுவார். ஏசுமி நாமத்தினாலே ஒருவேளை ஐயா என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நன்மையில் சில குறைவு காணப்படுகிற சொன்னால், குறைவுகள் நிறைவாக்கிற கர்த்தர், பிலிப்பிய 4:19, உங்கள் குறைகள் நிறைவாக்கிற தேவன் எழுதப்படுகிறது அல்லவா, அவர் தம்முடைய வல்லமையினாலே, தேங்க்யூ லார்ட், குறைகள் நிறைவாக்கி இந்த ஆண்டு உங்களுக்கு பரிபூர்ணமான நன்மை கட்டிடுவார். நன்மையிலே ஒரு பரிபூர்ணத்தை காண்பீர்கள், குறைவு என்பதே உங்களுக்கு கிடைக்காது. சங்கீதம் 34:10 சொல்கிறது, சிங்கக்குட்டிக்கு தாழ்த்தது பற்றியாக இருக்கும், கர்த்தரை தேடுக்க ஒரு நன்மையும் குறையப்படாது. குறைவில்லாத, தேங்க்யூ லார்ட், ஓ தடுமாற்றம் இல்லாத ஒரு பரிபூர்ண நன்மையை கர்த்தரிந்தான் கட்டளிடுவார். முதல் குறிப்பு, பரிபூர்ணமான நன்மையை தருவார். ரெண்டாவதாக எப்படி நன்மை தருவாராம், ஆதியாகமம் புஸ்தகம் 45:18 வாசிக்கு கேட்போம். உங்கள் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தாரையும் கூட்டிக் கொண்டு என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன், தேசத்தின் கொழுமையை சாப்பிடுவீர்கள். அன்பாராவிலே இங்கே பார்த்தீங்கன்னா, யோசேப்பு சொல்கிறார், பிரதர்ஸ்லாம் பார்த்து நீங்கள் இப்போ உங்கள் அப்பாவையும் உங்கள் சகோதரர்கள்லாம் கூட்டுவாங்க, நான் உங்களுக்கு நன்மை தருவேன். என்ன தருவேன் நன்மைனா, எகிப்து தேசத்தின் நன்மை. முதலாவது பரிபூர்ணமான நன்மை, ரெண்டாவது எகிப்துன்னு சொன்னால் செழிப்பு என்று பொருள்படும், எகிப்து என்று சொன்னால் உயர்வு என்று பொருள்படும். எகிப்து தேசத்தில் நைல் நதி ஒழிச்சு, எகிப்து தேசத்தில் கொழுவு இருந்துச்சு, தேசம் ஃபுல்லாக பஞ்சம், எகிப்தில் மாத்திரம் செழிப்பு, தேசம் ஃபுல்லாக பஞ்சம் வறட்சி. ஆனால் எகிப்து தேசத்தில் யோசேப்பு ஞானத்தினால கர்த்தருடைய கிருபையினால ஒரு செழிப்பு காணப்படுது. ஸோ இங்கே எகிப்து தேசத்தின் நன்மைன்னு சொன்னால் செழிப்பான நன்மைன்னு பொருள்படும். நான் சொல்கிறேன், இந்த 2019 ரெண்டாவது கர்த்தர் எகிப்து தேச நன்மையை தருவார். உயர்வான, செழிப்பான, மரியாதைக்குரிய நல்ல நன்மைகளை கொடுப்பார். இந்த ஆண்டு உங்களுக்கு வறட்சி கிடையாது, இந்த ஆண்டு உங்களுக்கு பற்றாக்குறை கிடையாது, இந்த ஆண்டு உங்களுக்கு இழப்பு கிடையாது. இந்த ஆண்டு கர்த்தர் எகிப்து தேச நன்மையை கொடுப்பார். யோசேப்பு சேலஞ்ச் பண்ணி சொல்கிறார், நீங்கள் போய் உங்கள் பிரதர்ஸையும் உங்கள் அப்பாவையும் கூட்டுவாங்க, நான் உங்களுக்கு நன்மை தருவேன். என்ன நன்மை, எகிப்து தேச நன்மையை தருவேன். இந்த வசனத்தை வைத்து ரெண்டாவதாக இந்த நன்மையின் நாட்டிலே கர்த்தர் உங்களுக்கு எகிப்து தேச நன்மையை தருவார். முதலாவது பரிபூர்ணமான நன்மை, ரெண்டாவது எகிப்து தேச நன்மை. கடைசியாக சங்கீதங்களின் புஸ்தகம் 31:19 உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்தருக்கும் முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. கடைசியாக பெரிய நன்மை தளரும். முதலாவது பரிபூர்ணமான நன்மை, ரெண்டாவது எகிப்து தேச நன்மை, மூன்றாவது கர்த்தர் நமக்கு நன்மையை உண்டு பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வருஷம் இந்த 2019 அந்த நன்மை எப்படியா, பெரிய நன்மை. நம்முடைய தேவருக்கு பெயர் உண்டு, அவர் பெரியவர், அன்பிலே பெரியவர், இரக்கத்திலே பெரியவர், கிருபையிலே பெரியவர், தயவிலே பெரியவர். யோவேல் 2:21 தேசமே பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரணம் செய்வார். ஹி வில் டூ த கிரேட் திங்ஸ். அப்பனா இந்த 2019 கர்த்தர் நன்மைகளை தருகிறார். சாதாரண நன்மை இல்லை, சின்ன நன்மை இல்லை, பெரிய நன்மை கர்த்தர் தரப்போகிறார். எதிர்பாருங்க, வீடு கொடுத்தா பெரிய வீடு, திருமண காலம் பெரிய இடம், வேலை கொடுத்த பெரிய வேலை, வாகனம்னா பெரிய வாகனம். ஆண்டவர் பெரிய நன்மையை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துவார், உங்கள் இறுதியை கலங்காத இருப்பதாக. என் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். இந்த 2019 ஆண்டவர் திட்டமாக எனக்கு சொன்னார், கர்த்தர் நன்மையாக தருவார். எப்படிப்பட்ட நன்மை, 1 பரிபூர்ண நன்மை,
நம்பர் டூ எகிப்து தேச நன்மை, நம்பர் த்ரீ பெரிய நன்மை. எதிர்பாருங்கள், ஜெபம் பண்ணுங்கள், அறிக்கப்படுங்கள். ஆகவே இந்த ஆண்டு எங்கள் ஸ்தாபனத்தின் மூலமாக நன்மை ஆண்டு என்று கொண்டாடி வருகிறோம். கர்த்தர் கட்டாயம் நன்மையானதை தருவார். காட் பிளஸ். இப்பொழுதும் உங்கள் ஆசீர்வாதத்துக்காக உங்கள் அதிசயத்தியர்கள் செபிப்பார்கள். பிரார்த்தனை செய். அன்பின் பரலோக பிதாவே, நர்மையான புதிய ஆண்டு ஆசீர்வாதத்துக்காக நன்றி சொல்லி டிவிடியை பார்த்து கொடுக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்மையினால் அலங்கரிக்கபடியா செபி. இந்த ஆண்டு இந்த பிள்ளைகளுக்கு நன்மையை கொடுத்து மகளை பண்ணபடியா நான் செபி. விரும்புகிற, எதிர்பார்க்கிற, ஆசைப்படுகிற, செபிக்கிற நன்மைகளால் நிரப்பும்படியா பெரிய நன்மையை செய்து, பரிபூர்ணமா நன்மை கொடுத்து, எகிப்தி நன்மைய கொடுமையை கொடுத்து சந்தோஷப்படுத்தும்படியா செபிக்க. இப்பொழுதும் இந்த ஆடலை திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கா செபிக்க. இயேசு திருமணம் அமைத்து குழந்தை இல்லாதவர்க்கா செபிக்க. அற்புத குழந்தை கட்டிடுகிற தெரிந்த குடும்பங்கள் கிறிஸ்து விராமத்தில் இணைக்க ஆரியஸ்தர்க்கா செபிக்க. சுகமளிப்பு இறங்கி வரும் கட்டப்பட்ட மக்களுக்கா ஜெயிக்க. நாம் கட்டுகள் அழுக்கப்படும் தலைவர்கள் மக்களுக்கா ஜெயிக்க. கடன் தொல்லைகள் மறைந்து தொழில் வியாபார சில மக்களுக்கா தொழில் வியாபாரத்தை ஆசிரித்து வருதுக பண்ணி வெளிநாடு சில முயற்சிகள் பிள்ளைக்கா தலைகள் வைக்கப்பட்டு பெருமை தேசம் விசா ஸ்டாப் இந்த ஆடலை அரசாங்கத்தில் எழுதும் நன்மையான